நேயத்தில் ஒன்றாய் நின்றும் இசை ஆல்பத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி மேடையில் வீட்டிலிருந்து இந்த விழாவை சிறப்பாக பேசிவிட்டு செல்லும் அண்ணன் ராதாரி அவர்களுக்கும், இசையமைப்பாளர் இயக்குனர் நடிகர் என பல்முகம் கொண்ட ஐயா கங்கைவன் சார் அவர்களையும், ஐயா இசையரசர் சங்கரகிரி சையா அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும், இந்த விழாவைக்கு என்னை அழைத்த நண்பர் சுவாமிநாதன் ராஜேஷ் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மியூசிக் ஆல்பம் உண்மையாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இசை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாடல்கள் வரிகளும் நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸ், ரொம்ப அதுக்கு வந்துட்டு ராஜேஷ் சார் அவர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், கேமராமேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீரோவாக இருந்தார் நல்லா. அப்புறம் அந்த பாடலாசிரியர் ஆகட்டும், மற்ற அனைத்து கலைஞர்களுமே ரொம்ப திறமையானவர்கள், ரொம்ப சின்ன யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிக்கிறேன். ஜெயிக்கிறங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப சின்சியராக உழைக்கணும். இப்பெல்லாம் ஈஸியாக நம்ம என்ன எடுத்தாலும் ஈஸியாக வந்துட்டு நம்ம அது தியேட்டரில் வரலாம் கூட இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப், யூடியூப் இதுலெல்லாம் வந்துடுது. மக்கள்கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட போய் எப்படியா போய் ரீச் ஆகிடுது. அந்த ரீச் ஆகிறதுனால நமக்கு யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலையோ, ஆனால் நீங்கள் என்ன பேசுனாலும் சும்மா வீடியோ செல்லில் வீடியோ ஷூட் பண்ணால் கூட அது மக்கள்கிட்ட போய் குறைந்த மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. நீங்கள் உண்மையாலுமே ஒரு சிறந்த ஒரு டைரக்டராக வரணும், சிறந்த நடிகராக வரணும், சிறந்த பாடலாசிரியராக வரணும், சிறந்த மியூசிக் டைரக்டராக வரணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதையுமே சாதிக்க முடியாது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து சொல்லுவாங்க, இப்போ நான் வந்து சேது படத்தில் நடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. எல்லாருமே சொல்லுவாங்க, சேது படத்தில் நீங்கள் நடிச்சிட்டீங்கன்னா பெரிய ஆளாக இருப்பீங்க அப்படின்னாங்க. நான் இல்லை, சேது படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் இப்படி தான் இருந்திருப்பேன். பட் என்னுடைய ஏன் இதுக்கு இடத்துல சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நம்ம சினிமா கலைஞர் ஒரு டைரக்டராகட்டும் மியூசிக் டைரக்டர் வந்த உடனே நம்ம இதெல்லாம் டைரக்டர்னு நினைக்கக்கூடாது. ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம டைரக்டர் நினைக்கணும், ஜெயிச்சா மட்டும்தான் மியூசிக் டைரக்டர் நினைக்கணும். இது மாதிரி அதுக்கு மக்கள் தான் நம்மளை அங்கே அங்கீகாரம் பண்ணி நம்மளை வந்துட்டு ஏற்றுக்கணும். அதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் வந்துட்டு ஏன்டா இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்னா, நான் தான் சொல்றதுக்கு அது தகுதியானவன். நான் நிறைய விஷயத்துல மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஹார்ட் ஒர்க் நான் பண்ணாம விட்டுட்டேன். பண்ண நான் வந்துட்டு 56 படம் ஹீரோவாக நடிச்சிருக்கிறேன், தமிழ் மலையாள கன்னட படத்தில் நடிச்சிருக்கிறேன். நான் நடிச்சுமே வந்துட்டு நான் ஒரு பெரிய இடத்துக்கு வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப ஆதங்கமா இருந்துச்சு. ஏன்னு நான் தேடி பார்த்தேன், நான் சரியா என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், சரியா நான் ஒரு என்ன நான் தயார்படுத்தி நான் நம்ம தான் நம்மளை கொண்டு வரணும், வேற யாரும் கொண்டு வர மாட்டாங்க. எங்கேயோ இருந்த கிராமத்திலிருந்து பண்ணைவரத்திலிருந்து இசைநாணி அவர் வந்தார், கங்கையம் சார்லாம் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அவங்க திறமைக்கு மட்டும்தான் மரியாதை. நம்ம திறமையை நம்ம வளர்த்துக்கணும். நான் இந்த இடைப்பட காலத்தில் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், ஒரு 50 பேத்துக்கு வேலை கொடுக்குறேன். இருந்தால் கூட நான் பொருளாதார ரீதியில் நல்ல வசதியாக நல்லா இருக்கிறேன், ஆனால் சினிமாவில் நான் பெருசாக சாதிக்கலை அப்படிங்கிறது எனக்கு மனசுக்குள்ள இன்னும் அழுந்திக்கிட்டே அப்படி ஒரு வேதனைகளை இருந்துகிட்டு இருக்குது. அந்த வேதனையில் இளைஞர்களுக்கு உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலே இருக்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணானீங்கன்னா கண்டிப்பாக வரலாம். இப்போ நான் வந்துட்டு கேரக்டர் ஆக்டர்ஸாக பண்ணுறதுக்காக சந்திரமுகி பாட்டுள்ள ஒரு நல்ல கேரக்டர் பி.வா. சார் கொடுத்துருக்காங்க. நான் அதில் வந்துட்டு நான் முன்னாடி பண்ண தப்பை இந்த படத்தில் பண்ணாமல் ரீஎன்ட்ரி ஒரு நல்ல ஒரு கலைஞர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து நான் நிறையா கேரக்டர் ஆக்டர்ஸாக பண்ணணும்னு ரொம்ப ஆசை. என்ன தான் பணம் சம்பாரிச்சு என்ன தான் இருந்தால் கூட அந்த கலைஞர்கள் வந்துட்டு அவனுக்கு தெரியாத சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னா அவனால் தூங்க முடியாது, அவனால் அந்த வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது.
அவங்களுக்கு ஒரு ஏக்கம் குறைகள் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி நம்ம வந்துட்டு ஒரு மனித உடல்ல வந்து ஒரு கை கால் இல்லாம எப்படி உணவா இருக்கிறோமோ அது மாதிரி அந்த கலைஞர்கள் வந்துட்டு நான் அந்த உண்மையான கலைஞர்கள் அந்த இடத்த ரீச் பண்ண முடியலன்னு அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். அந்த வேதனையெல்லாம் நீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வேண்டாம். நீங்க ஏன்னா இப்பவே யங்ஸ்டர்ஸ் நீங்க உள்ள அப்பதான் வந்திருக்கீங்க. இந்த இசை ஆல்பத்தில் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நீ இதுல இருந்து இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பெரிய அளவு வாங்க. உங்களை நீங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும், வேற யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்க திறமையா இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல ஜெயிக்க முடியும். ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், உங்க திறமையை நீங்க வளர்த்துக்குங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுவும் மேம்போக்கா இருக்காதுங்க, நுழிப்புள் பேயாதீங்க, ரொம்ப டீப்பா ஒர்க் பண்ணுங்க. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மியூசிக் டைரக்டர் சுவாமிநாதன் ரணேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த விழாவிற்கு வந்திருக்க நண்பர் சோகாதேர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் ஒரு இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த ஆல்பத்தை மக்களிடம் முடிவை செலுத்தி முடிவை சேர்த்து அவங்கள இந்த இளைஞர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.